வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுல கணித பகுதியில் 25க்கு 25 அடிக்கணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கியிருக்கோம். அதுல இன்னைக்கு டே 11. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 7/5/2023 அன்று நடந்த ரோட் இன்ஸ்பெக்டர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு தேர்விலையும் ஒவ்வொரு மாதிரியான வினாக்கள் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தாலும் தெரியும் அப்ப நமக்கு வரக்கூடிய தேர்வில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ நாங்களும் கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த தகவலை உன் நண்பருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 100 டெஸ்ட்கள் இருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுருக்குக என்ன கொடுத்துருங்க, 20+8×2+6×3 மேலே பார் இருக்கு -10/5. ஸோ மேலே பார் இருந்து எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஒன்று மேலே பார் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும்னு அர்த்தம். பார் இருந்து என்ன பண்ணும், அதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணும். அப்போ 6×3 எவ்வளோ வரும், 18. அடுத்து -10/5 இங்கே எதை பண்ணு ஃபஸ்ட்டு நீங்கள், 10/5 எவ்வளோ வரும், 2. இடையில இருக்கு மைனஸ், அப்போ 18 - 2 எவ்வளோ வரும், 16. ஓகேவா? அப்போ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ வந்துருச்சு, 16 வந்துருச்சு. ஓகே, முன்னாடி எனக்கு என்ன இருக்கு, 8×2+ ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், ப்ளஸ் இருக்கு, இங்கே பெருக்கல என்ன பண்ணும், பெருக்கணும். அப்போ 8×16 பின்னாடி வரும் 16. ஸோ எவ்வளோ வரும், 32. ஸோ முன்னாடி என்ன இருக்கு, 20+ இருக்கு. அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும், 52. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே அது இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ் பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின் பார்த்தா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே கொஸ்டின் நம்பர்ஸ் கூட மரம் அதே மாதிரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், இப்போ திரும்பி கேட்டிருக்காங்க, ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இன்னொன்று அதே பேட்டில் இப்போ கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அப்போ இது என்னது, 4 மாஸ் இல்லை பிட் மாஸ் இருக்கும். ஓகேவா? இதை ரூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாமா, ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பார் இருந்தால் பாருக்கு ஆன்சர் பண்ணுங்க, அடுத்து வகுத்துல ஆன்சர் பண்ணுறோம், கழிக்கிறோம். 16 வருது, இதை 16 கூட்டம் 32, முன்னாடி 20 கூட்டம் வரும், 52 ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, 867 மற்றும் 255 மீ போவாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீ போவா தானே, நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க என்ன நம்பர் இருக்கு, 867 255. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எதால் அடிக்கலாம், 3 அடிப்போம். 3 அடித்து எவ்வளோ வரும், 23 6 மீதி 2, 26 8 மீதி 2, 27 9 அடுத்து இங்கே 8 5. ஓகே, அடுத்து 289 இங்கே எவ்வளோ இருக்குது, 85, இதால் அடிக்கலாம். ஸோ 3 அடிக்க முடியுமா, 3 அடிக்க முடியாது. 3 அடிக்க முடியலனா 9 அடிபடாது. ஓகேவா? 5 அடிக்கணும்னு நினச்சா இது 5 அடிபடாது. ஏன்னா மீ போகல என்னது, 2 நம்பருமே எனக்கு வகுப்படணும். அப்போ 3 அடிப்படல, 5 அடிப்படல, 7 அடிபடுமா, 4 28 வரும், 1 மீதி 2 வரும், அப்போ 7 அடிபடாது. ஓகே, 11 என்ன பண்ணும், ஒரு நம்பரோட கூட்டி பார்ப்போம், 11 இங்கே 8. ஸோ இங்கே என்ன ஆகாது, அடியாகாது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆகும் 13 அப்படின்னா 26 வரும், 29 அடிபடாது. ஓகே, அடுத்து 15 அடிபடாது. ஓகே, 17 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிபடும். ஓகேவா? இப்போ பாருங்க, 28 ஓர் 17 மீதி எவ்வளோ வரும், 11 வரும், பின்னாடி வரும் 9. அப்போ 119 எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, 7 17. ஓகேங்களா? அடுத்து 85 எத்தனை 17 இருக்கும், 5 17 85. ஓகே, அடுத்து அடிக்க முடியுமா, 17 5 அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும், மீ போ என்ன பண்ணும், இதை மட்டும் என்ன பண்ணலாம், பெருக்கினாலே போதும். அப்போ 3×17 ஆன்சர் எவ்வளோ வரும், 51. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ மீப்பை பொறுத்த அளவுக்கு, ஸோ ஒவ்வொரு நம்பரை பார்த்துக்கிட்டே வாங்க, எந்த இடத்துல அடிப்படுதோ அந்த நம்பரை போட்டு அடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, 3 அடித்து பார்ப்பாங்க, 5 7 பார்ப்பாங்க, 11 பார்ப்பாங்க, 13 பார்ப்பாங்க, விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மீப்பை பொறுத்த அளவுக்கு 17 23 29 31 37 கூட உங்களுக்கு போகலாம். அப்போ ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரல அப்படின்னா விட்டுருப்போம். எனக்கு ஆப்ஷன் நமக்கு இருக்குல்ல, நம்ம ஆட்டுக்கு 3 தான் வகுப்பு இருந்து விட்டுட்டு போனோம்னா அது ஆன்சருக்கு விட்டு வந்துடும் நம்ம. அப்போ என்ன ஆகும், ஆன்சர் ராங் ஆகிடும்.
அதனால முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு அடுத்து அதிகப்படுத்திட்டே போங்க, ஒரு இடத்துல கண்டிப்பா அடிபடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் திரும்ப பாருங்க, மீ போவா தான் கேட்கிறாங்க. ஓகேவா, இப்ப என்ன பண்ணானா அடுக்கல கொடுத்துறாங்க, 2 அடுக்கு 5, 3 அடுக்கு 7, 5 அடுக்கு 10, இங்க 2 அடுக்கு 7, 3 அடுக்கு 8, 7 அடுக்கு 12. இதில் எம் மற்றும் என்னின் மீ போவா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேனா எம்னா இந்த அடுக்கு கொடுத்துறாங்க, என்ன இந்த அடுக்கு கொடுத்தாங்க, என்ன கண்டுபிடிக்க மீ போவா. இப்ப மீ போவா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அடுக்குகளை கொடுத்தாங்க அப்படின்னா பொதுவானது பொதுவானதா இருக்கும், அடுக்கு சிறியதாக இருக்கணும். ஓகேங்களா, இப்ப பாருங்க 2 அடுக்கு 5, இங்க 2 அடுக்கு 7, எது எனக்கு சிறியது, 2 அடுக்கு 5 தான் சிறியது. அப்ப 2 அடுக்கு 5 இன்ட்டு 3 அடுக்கு 7, இங்க 3 அடுக்கு 8, எது சிறியது, 3 அடுக்கு 7. ஓகே, அடுத்து இங்க 5 அடுக்கு 10, இங்க 5 அடுக்கு 10 இல்லை, அப்ப எடுக்கக்கூடாது. ஓகேவா, இங்க என்ன அடிமானம், இங்க 2 இருந்தா இங்க அடிமானம் 2 இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுக்கு சிறியதை நான் பார்க்க முடியும். ஓகேவா, இங்கேயும் அடிமானம் 3 இருக்கு, அடிமானம் இங்கேயும் 3 இருக்கு, அப்ப அடுக்கு சிறியது 7. ஓகே, போடலாம். இங்க 5, ஆனா இங்க 5 இல்லை, அப்ப என்ன பண்றது, போட முடியாது, அவ்வளவுதான். அப்ப பொதுவானது 2 இருக்கு 3 இருக்கு, 2ல் சின்னது 5, 3ல் சின்னது 7. அப்ப ஆன்சர் என்னது, 2 அடுக்கு 5 × 3 அடுக்கு 7, எது ஆன்சர் வரும், லாஸ்ட் ஆன்சர். ஓகேவா, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதே இது மீச்சியமா கேட்டாங்கன்னா, மீச்சியமா கேட்டாங்கன்னா பண்ணா அனைத்துமே எடுக்கணும், அனைத்துமே எடுக்கணும், அதுல என்ன இருக்கணும், அடுக்கு பெரியதா இருக்கணும். ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் 2 அடுக்கு 5, இங்க 2 அடுக்கு 7, எது பெருசு, 2 அடுக்கு 7 இன்ட்டு. அடுத்து இங்க 3 அடுக்கு 7, இங்க 3 அடுக்கு 8, எது பெருசு, 3 அடுக்கு 8 இன்ட்டு. இங்க என்ன இருக்கு, 5 அடுக்கு 10, ஒரு இடத்துல இருக்கு, அப்ப எழுதிக்கலாம். அடுத்து 7 அடுக்கு 12. ஓகேவா, இது வந்து 2 இடத்துல இருந்துச்சு, அப்ப கம்பேர் பண்ணி அடுக்கு பெருசு எழுதினேன். 3 பத்தினா 2 இடத்துல இருந்துச்சு, அப்ப கம்பேர் பண்ணி அடுக்கு பெருசு எழுதணும். 5 அடுக்கு 10 ஒரு இடத்துல இருந்து, அப்ப அதை எழுதிக்குவேன். 7 அடுக்கு 12 ஒரு இடத்துல இருந்துச்சு, அதை எழுதிக்குவேன். ஓகே, அப்ப அனைத்துமே இல்லாச்சு, அதுல அடுக்கு பெரிதவனு எழுதிருப்பேன். மீ பேவானா பொதுவானது, அடுக்கு சிறிது எழுதணும், மீச்சியமான அனைத்துமே எழுதணும், அடுக்கு பெருசு எழுதணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா மிஸ் பண்ணே பண்ணது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 0.75:x:8, இது எக்ஸின் மதிப்பு காண்க. 0.75:x:5:8. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, சென்டர் உள்ள நம்பர் பெருக்குங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்குங்க. ஓகே, சென்டர் உள்ள நம்பர் எனக்கு என்னது, x×5, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் என்ன, 0.75×8. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க, அப்படி அடிங்க. ஓரஞ்ச் 5, இங்கே அடிச்சு எவ்வளோ போகிறோம், 0.15. ஓகேங்களா, இப்போ எக்ஸ் மதிப்பு 0.15×8 பெருங்க, எவ்வளோ வரும், 15 எவ்வளோ வரும், 15 × 120. அப்போ என்ன பண்ண, 2 நம்பர் பாயிண்ட் வைக்கணும். ஓகே, அப்போ எவ்வளோ வரும், 1.20 வரும். அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1.20. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 1.2. ஓகே, 1.2 சொல்லலாம், இல்லை 1.20, ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். ஓகே, ரொம்ப சிம்பிள்ப்பா. என்ன பண்ணோம், நடுவில் உள்ள 2 நம்பரை பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும், சமப்படுத்துகிறோம். அப்போ ஓரஞ்ச் 5, இங்கே அடிச்சாலும் வரும், 0.15 வரும். அப்போ 0.15×8 பெருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பரை பெருக்கும், 15 × 120. அப்போ 2 மணி பாயிண்ட் வைக்கணும்ல, அப்போ 120 2 மணி பாயிண்ட் வச்சு வரும், 1.220 வரும். ஆன்சர் எவ்வளோ, எக்ஸ் மதிப்பு 1.2, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3×x=4×y, எனில் x:y என்னங்க கேட்குறான். ஸோ போனதில் பார்த்தா அதே மாதிரி தான். இப்போ இங்கே என்ன பண்ண போனால், எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 3, அவ்வளோதான். இப்போ முடிஞ்சு. ஓகேவா, எக்ஸு பக்கத்தில் உள்ள எக்ஸோட மதிப்பு இல்லை, எக்ஸுக்கு அது ஈக்குவலாக கண்டு வரதில்ல, அதான் எக்ஸுக்கோட மதிப்பு எவ்வளோ, 4, ஒய்யோட மதிப்பு எவ்வளோ, 3. நமக்கு என்ன கேட்டாங்க, x:y. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 4, ஒய் மதிப்பு எவ்வளோ, 3, அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே ஆன்சர் எவ்வளோ, 4:3. ரொம்ப தெளிவாக ஈஸி ஆன்சர் பண்ணலாம், டைமே வேஸ்ட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆன்சர் பண்ணலாம், கஷ்டமே. என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு எவ்வளோ, 3, முடிஞ்சு. 4:3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து ₹450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. அசலை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 5% வட்டி, 3 ஆண்டுகள், 450 தனி வட்டி. அப்போ SA=PNR/100. ஓகே, இதை மைண்ட் நல்லா யாவச்சுங்க, வட்டி எனக்கு எவ்வளோ, 450 ரூபா.
அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம்? 3 வருஷம். எத்தனை சதவீதம்? 15% வகுத்தல் 100. இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாமா? 1 3 3, 5 3 45, பின்னாடி ஒரு 0. 1 5 5 இங்கே எவ்வளோ வரும்? 5 5 150. அப்போ 100 இங்கிட்ட பேருக்கு எவ்வளோ வரும்? 100 × 10 1000. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 1000. ஆப்ஷன் சி அவ்வளோதான். ஓகே, தனி வட்டி கொஸ்டின் பொறுத்த அளவுக்கு இந்த ஃபார்மை நீங்கள் எழுதிட்டாலே போதும், எங்கள் நம்பர் அப்ளை பண்ண போறீங்க, உங்கள் ஆன்சர் போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. அப்போ கூட்டு வட்டியில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அசல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கிற மெத்தட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோம்? மொத்த தொகையை மேலே போடுங்க. மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 2028. மொத்த தொகையை மேலே போடணும். அடுத்து இன்ட்டு எத்தனை வருஷம்னு பார்க்கணும். எத்தனை வருஷம்ப்பா? 2 ஆண்டுகள். அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா மேலே 200 போடணும் வகுத்தல். அடுத்து இங்கே வட்டி எத்தனை சதவீதம்? 4% சொன்னாங்கன்னா அதோட 100 கூட்டிக்கணும். ஓகேவா? 4% என்ன பண்ணும்? 100 கூட்டினா எவ்வளோ வரும்? 104. இது எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணும்? மொத்த தொகையை மேலே போட்டுக்கிட்டு 2 ஆண்டுகள் சொன்னாலே 200 போட்டுக்கிட்டோம். அடுத்து வட்டி 4% சொல்ற என்ன பண்ணுறோம்? 100 கூட்டி 104 2 முறை போடுவோம். ஓகே, 100 2 முறை போட்டா இதை என்ன பண்ணும்? 2 முறை தான் போடணும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? 25 நாங்க 100, 26 நாங்க 104. ஸோ அதே மாதிரி இங்க 25, இங்க 26. ஓகே, இப்போ இங்க அடிக்கலாம். 2 அடிச்சா எவ்வளோ வரும்? 13 2 26. இங்க 2 அடிச்சா 1 0 1 4. அது திரும்பி இங்க 2 அடிக்கலாம். 13 இங்க அடிச்சா 5 0 7. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 13 அடிச்சு பாருங்க. 1 13 13, 50 எத்தனை 13 இருக்கும்? 3 13 இருக்கும். 3 13 39, மீதி 11, பின்னாடி ஒரு 117, 9 13. 1 13 13, 3 13 39. ஓகே, அப்போ 3 25 × 25. அப்போ 25 25 பேருக்கு எவ்வளோ வரும்? 625. அப்போ 625 × 3 எவ்வளோ வரும் பார்த்தீங்களா? 1875. ஸோ ஆன்சர் அது செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதம் உள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகே, ஆண் எத்தனை வேலை பார்க்குறா? ஃபர்ஸ்ட் 5 நாள் வேலை பார்க்குறாரு. பெண் எத்தனை வேலை பார்க்குறாங்க? 20 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? இருவரும் சேர்ந்து 6 நாள் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க என்ன ஆகும்? 6 நாட்கள் மேலே தான் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து சேர்ந்தால் எத்தனை முடிப்பாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஆண் 4 கொடுத்தாச்சு, பெண் 4 கொடுத்தாச்சு, அப்போ 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து எத்தனை முடிப்பாங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுமே பெருக்கும். 15 × 20 வகுத்தல் 2 கூட்டினா 35. ஏன்னா 2 பேர் சேர்ந்து தானே பண்ணுறாங்க, அப்போ கூட்டி போடுவோம். இப்போ அடிச்ச எவ்வளோ வரும்? 5 5 7 35. அடுத்து அடிக்கணுமே மொத்தம் பேருக்கு எவ்வளோ வரும்? 60/7. ஓகே, அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அந்த வேலையை? 60/7 முடிப்பாங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை உட்காந்து எதை அடிக்கலாம் தேவையில்ல, 60/7 வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போனா, அவங்க செய்த வேலையை கண்டுபிடிக்க போகிறேன். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை என்ன பண்ணுவாங்க? 60/7 முடிப்பாங்க. ஓகேவா? அவங்க 2 பேர் எத்தனை நாள் செய்கிறாங்க சேர்ந்து? 6 நாள் தான் செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? செய்த வேலை கேட்டால் மட்டும் இந்த நம்பரை தலைகீழாக போடணும். செய்த வேலை கேட்டால் மட்டும். அப்போ 60/7 தலைகீழாக போட்டால் வரும்? 7/60. அவங்க 2 பேர் எத்தனை வேலை செய்கிறாங்க? 6 நாள் தான் பார்க்கணும். அப்போ 6 நாள் தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ எழுதிப்போம். அப்போ அந்த 6 நாள் என்ன பண்ணால் பெருக்கணும். ஓகேவா? செய்த வேலை கேட்டாங்க. யார் செய்த வேலை? 2 பேரும் செய்த வேலை கேட்டாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 60/7 முடிப்பாங்க.
அப்ப அந்த மதிப்பை தலைகீழா போடும். எவ்வளவு வரும்? 7/60. எத்தனை நாள் சேர்த்துருந்தாங்க? 6 நாள் தான். இப்ப அடிங்க, 4 6 6 5 6 60. அப்ப எவ்வளவு வரும்? 7/10. அப்ப என்ன ஆயிடுச்சு? 10ல் 7 பங்கு வேலையை முடிச்சுட்டாங்க. 10ல் 7 பங்கு வேலையை முடிச்சுட்டாங்க. அப்ப மீதி வேலை எவ்வளவு இருக்கும்? 10ல் 3 பங்கு இருக்கும். ஏன்னா 10ல் 7 பங்கு போச்சுன்னா மீதி எனக்கு எவ்வளவு இருக்கும்? 10ல் 3 பங்கு இருக்கும். இப்ப இந்த வேலை யார் பார்க்க போறா? ஏன்னா ஒரு ஆண் வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டார். அப்ப இந்த மீதம் உள்ள வேலையை யார் பாக்குறா? பெண் பாக்குறாங்க. அப்ப அவங்க எத்தனை வேலையை முடிக்கிறாங்க? 20 நாள் பாக்குறாங்களா? அப்ப 20 போடுங்க. ஓகேவா? பெண் வேலையை பார்த்தானா 20 போடுங்க, ஆண் அந்த வேலையை பார்த்தானா 15 போடுங்க, அவ்வளவுதான். யாரு பாக்குறோம்னா அவங்க நாட்களை போடணும், அவ்வளவுதான். அப்ப 1 0க்கு 1 0. அப்ப 32 எவ்வளவு வரும்? 6. அப்ப மீதம் உள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாள் முடிப்பாங்க பார்த்தானா? 6 நாள் முடிப்பாங்க. சோ அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிப்பான்னு பார்த்தோம். எவ்வளவு வருது? 60/7. அடுத்து என்ன பண்ணும்? செய்த வேலை கண்டுபிடிக்கணும். அப்ப செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் நாட்களை திருப்பி போடணும் தலைக்கு. அப்ப 7/60 எத்தனை வேலை பார்த்தாங்க? 6 நாள். அப்ப அதை பெருக்கணும். அப்ப எவ்வளவு வருது? 7/10. அதாவது 10ல் 7 பங்கு முடிச்சுட்டாங்க. அப்ப மீதி எத்தனை இருக்கும்? 10ல் 3 இருக்கும். இப்ப இந்த வேலை யார் பாக்குறாங்க? பெண் பார்க்கறதுனால அவங்களுடைய நாட்களை போட்டு பெருக்க. அப்ப ஆட்சியில் வரும் 6 நாட்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஆனா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். ஓகேவா? அப்ப ஏ பி. ஓகேவா? ஏ ஆனவர் என்ன பண்றது? பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்து முடிப்பார். அப்படின்னா இங்க யார் திறமையானவங்க? ஏதான திறமையானவங்க. அப்ப யாரு திறமையானவங்களோ அவங்க மதிப்பு தான் 1. அப்ப ஏ மதிப்பு எவ்வளோ? 1. இப்ப பியோட மதிப்பு தான் எவ்வளோ? 3. ஓகேவா? சார் என்ன சார், ஏ தானே சார் 3 மடங்கு வேலையை வேமா பாக்குறாரு, அப்ப ஏக்கு தானே 3 போடணும் அப்படிங்கிட்ட கிடையாது. ஸோ இந்த கான்செப்டே இப்படித்தான், யார் திறமையானவங்களோ அவங்க பங்கு கம்மியா தான் வரணும், விகிதம் கம்மியா தான் வரணும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் ஏ தான் திறமையானவர், அப்ப அவருடைய மதிப்பு 1. அப்ப அந்த 3 யாருக்கு? 1 பிக்கு போட்டுக்கோங்க. அப்போ 1:3. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. பி எடுத்துக்கொள்ள நாளை விட என்ன பண்றாரு? 24 நாள் குறைவாக எடுக்கிறாரு சொல்றாங்க. அப்படி சொன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம், 24 நாள் குறைவாக முடிக்கிறாரு, 24 நாள் அதிகமாக முடிக்கிறாரு. எப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இரண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அப்ப இரண்டு பேருக்குள்ள வித்தியாசம் சொல்ல போறோம். 3ல் 1 போச்சுன்னா 2x. அப்ப 2x எவ்வளவு? 24. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும்? 12. இதுக்கு அப்படி என்ன பண்ணுங்க, இந்த விகிதத்துல அப்ளை பண்ணிருங்க. அப்ப 1x பண்ணா இங்க 3ஆ, அப்ப எவ்வளவு வரும்? 36. அப்ப 1x எவ்வளவு வரும்? 12. இப்ப பாருங்க, ஏ வந்து 12, பி வந்து எவ்வளவு? 36. அப்ப ஏ வந்து என்ன பண்றாரு? பிஏ விட 24 நாள் குறைவா வேலையை முடிச்சாரு. கரெக்ட் தானே? புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க யாரு திறமையானவங்களோ மதிப்பு 1. அப்புறம் இங்க எத்தனை மடங்கு சொல்லுவாங்களோ அது யார் கொடுக்கணும்? 100 நாள் கொடுத்துருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 24 குறைவு, 24 அதிகம் சொன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 2x. அப்ப 2x தான் 24. அப்ப 1x எவ்வளவு? 12. அப்ப எக்ஸ் அங்க என்ன பண்ணலாம், விகிதத்துல அப்ளை பண்ணுங்க. அப்ப ஏ 12, பி எவ்வளவு? 36. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, இருவரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஏ 14, பி எவ்வளவு? 36. ஏ 12, பி எவ்வளோ? 36. நம்ம என்ன கேட்டாங்க, ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு நம்பரையும் மேலே பெருக்குவோம், வகுத்தல். ஏ பிளஸ் பி கேட்டால் ரெண்டுமே கூட்டுவோம், எவ்வளோ வரும்? 48. இப்போ அடிங்க, 1 12 12 4, 1 4 9 9 36. ஆன்சர் எவ்வளோ? 9 நாட்கள். முடிஞ்சு. ஓகே, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5, எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேவா? சரி, நிகழ்தகவு பொறுத்த அளவுக்கு வேலை கிடைப்பது, வேலை கிடைக்காமல் இருப்பது, ரெண்டையும் கூட்டு எனக்கு எவ்வளோ வரும்னா 1 வரணும். ஓகேவா? அப்ப வேலை கிடைக்க எவ்வளோ? x/3. வேலை கிடைக்காமல் இருக்க x/5. அப்ப ரெண்டையுமே கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும்.
நிகழ்தகவுல அதிகபட்ச மதிப்பு எவ்வளோ? ஒன்று தான். அப்போ வேலை கிடைக்கிறது, வேலை கிடைக்காம இருக்கிறது, அப்போ ரெண்டையும் கூட்டணி எவ்வளோ வரும்? ஒன்று தான் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எவ்வளோ வரும்? 5x, இங்கே 3x, கீழே ரெண்டையும் பெருக்கினா 15 = 1. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 5 வச்சு அங்கிட்டு பிரிக்கலாம். இங்கே கூட்டணி எவ்வளோ வரும்? 8x 15. அப்போ 1x மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 15/8. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? x மதிப்பு 15/8. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? அப்போ வேலை கிடைப்பது, வேலை கிடைக்காமல் இருப்பது, ரெண்டையுமே கூட்டணிக்கு எவ்வளோ வரும்? 1 வரும். அப்போ ரெண்டையுமே கூட்டுறோம். அப்போ ரெண்டுமே பின்னோம் அப்படின்னு என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே உள்ளது அப்படியே பிரிக்கிறோம். அப்போ 5x 3x கூட்டினா 8x, கீழே உள்ள பாய்ந்து அங்கிட்டு போகும் என்ன ஆகும், ஒன்னையும் பெறும்போது 5 இருக்கும். அப்போ 8x 5னா 1x வரும், 15/8. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ரூபாய் 20,000 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும், தனி வட்டி எனக்கு எவ்வளவு? என்னங்கிறாங்க, தனி வட்டி கொஸ்டின், இது நார்மல் கொஸ்டின் தான், 10% வட்டி ஆம்பா. அப்போ 20,000 10% எவ்வளோ? 2,000 ரூபா. அப்போ ஒரு வருஷம் 2,000னா எனக்கு எத்தனை வருஷம்? 4 வருஷம். அப்போ எவ்வளோ ஆன்சர் வரும்? 8,000 ரூபா. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இல்லை சார், நான் எப்பயும் போல ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து நம்ம மனக்கணக்கில் ஆன்சர் பண்ணுறது. 20,000 10% 2,000 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2,000 ரூபா, 4 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 8,000 ரூபான்னு போட்டு கணக்கு முடிக்கலாம். இன்னும் எப்பயும் போல மெத்தட் என்னது, SA = PNR/100. அசல் மதிப்பு எவ்வளோ? 20,000. இன்ட்டு எத்தனை வருஷம்? 4 வருஷம். வட்டி வீதம் எவ்வளோ? 10% / 100. ஸோ இங்கே 1 0க்கு 1 0, இந்த 1 0க்கு இந்த 1 0. அப்போ 2,000 × 4 எவ்வளோ வரும்? 8,000. சான்ஸ் எது? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? சரி, நீங்கள் மைண்டில் வச்சு ஆன்சர் பண்ணாலும் சரி, இல்லை மெத்தட் வச்சு ஆன்சர் பண்ணாலும் சரி, எதுக்குமே நமக்கு லேட் ஆகுது, ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 0.40 + 0.43 + 0.46 + எவ்வளோ? 1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு, லாஸ்ட் நம்பர் இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் எதில் கூடுதல் கண்டுபிடிப்போம்னா, SN = N/2 A+L. ஓகேவா? ஏன்னா முதல் மதிப்பு, என்ன லாஸ்ட். ஓகே, அப்போ என்னோட மதிப்பு நமக்கு தெரியணும். அப்போ என்னோட மதிப்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். என்னோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, லாஸ்ட் நம்பர்னு முதல் நம்பரை கழிக்கணும். லாஸ்ட் நம்பர் வந்து முதல், அதாவது L-A/D+1. ஓகே, அப்போ எல் மதிப்புனா லாஸ்ட் மதிப்பு எவ்வளோ? 1 மைனஸ் முத மதிப்பு எவ்வளோ? 0.40. டீனா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கூட்டிகிட்டு போகுது? 0.03 + 1. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ? 1 ல் 0.40 போகுதுன்னா 0.60 0.03 + 1. ஸோ இங்கேயும் பாயிண்ட்க்கு ரெண்டு நம்பர், இங்கேயும் பாயிண்ட்க்கு ரெண்டு நம்பர். அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு ஒன்று தானே, 1 3 3, 20 3 60. அப்போ எவ்வளோ வரும்? 21. அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ? 21. அப்போ இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ 21/2, ஏ மதிப்பு எவ்வளோ? 0.40, எல் மதிப்பு எவ்வளோ? 1. அப்போ 21/2 × 2 கூட்டம் எவ்வளோ வரும்? 1.40. ஸோ இப்போ அடிக்கலாம், 4 × 2 இங்கே அடித்த எவ்வளோ வரும்? 0.70. ஓகே, அப்போ 21 × 0.70, ஃபஸ்ட்டு முழு நம்பரை பெருக்குங்க. 21 ஏழையும் பெருக்குண்ணா 147, பின்னா ஒரு 0 இருக்குது. அப்போ ரெண்டு மணி பாயிண்ட் வச்சு எவ்வளோ வரும்? 14.70. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 14.7. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா, கஷ்டமே இல்லை. அப்போ முதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் கொடுத்தா இந்த ஃபார்மாக தான் யூஸ் பண்ணுவோம். N/2 A+L. நீங்கள் என்ன பண்ணால், நீ என் மதிப்பை தனியாக கண்டுபிடிச்சி போகணும். லாஸ்ட் நம்பர் வந்து முதல் நம்பர் கழிக்க போகிறீங்க. கழிச்சு என்ன பண்ண போனால், வித்தியாசத்தால் வகுக்க போகிறோம். வகுத்துட்டு அதோட ஒன்றை கூட்டிக்கணும், அவ்வளோதான். என் மதிப்பு கிடைச்சிடும், அதுவும் இங்கே அப்ளை பண்ணோம், ஆன்சர் ஈஸியாகவே வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 + R + R² + R⁴ n > 5000 என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிக முழு எண் காண்க. அதாவது என்னோட மதிப்பு கேட்டவங்க அவ்வளோதான். ஆக்சுவலாக இப்போ இந்த சீரியஸ் எப்படி இருக்கு, 1 + 6 + 36 + இப்படியே போயிட்டு இருக்கு. லாஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியாது, >5000. ஸோ அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், கூடுதல் கண்டுபிடிக்கணும். இது என்ன கூடுதல்ப்பா, என்ன ஆகிட்டு இருக்குங்க, ஆறால் பெருக்கிட்டே தானே போகிறாங்க. அப்போ இது என்ன தொடர்? பெருக்கு தொடர். பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன வரும், A R(n-1)/R-1. ஓகேங்களா? இது அப்படியே, சாரி,
போட்டுக்கிட்டே வரும். இப்ப ஏ மதிப்பு எனக்கு எவ்வளவு, ஒன்னு ப்ராக்கெட். ஆறு நினைப்பா விகிதம், எவ்வளவு பெருக்கிட்டே போறாங்க, ஆறு ஆறு தானே பெருக்குறாங்க, அப்ப ஆர் பவர் என் மைனஸ் ஒன் வகுத்தல் ஆர் மதிப்பு எவ்வளோ, ஆர் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் 5000. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆகும், ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே எவ்வளோ இருக்கும், 5 கிரேட்டர் தென் 5000. ஓகே, அது அப்படியும் கிட்டுவாங்க. ஓகே, அப்போ இந்த 5 வச்சு அங்கே கொண்டு போயிடலாமா, அப்போ என்ன ஆகும், 6n-1 கிரேட்டர் தென் 5×5000 மேலே வரும், 25000. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், மைனஸ் ஒன் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 1000. அப்போ 6n எனக்கு எவ்வளோ ஆகும், கிரேட்டர் தென் 25001. ஓகேவா, அப்போ என்னுக்கு எந்த மதிப்பு கொடுத்தேன்னா இந்த 25001 எனக்கு அதிகமாக இருக்கும் செக் பண்ண போகிறேன். ஓகேவா, ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிருக்கோம், ஏன் எழுதிருக்குன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக புரியுன்றதுக்காக எழுதிருக்கோம். ஸோ இது வந்து பெருக்கத்தொடர், பெருக்கத்தொடரில் கூடுதல் ஃபார்முலா ஏ ஆர் ஆஃப் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன். ஓகேவா, அப்போ ஏக்கு மதிப்பு அப்ளை பண்ணுறோம், ஆர் எனக்கு எவ்வளோ, ஆர் ஆர் பெருக்கிட்டனால விகிதம் எனக்கு எவ்வளோ ஆர், அப்போ ஆர் மதிப்பு எனக்கு ஆர், அப்போ ஆர் அப்ளை பண்ணுறோம், ஏனா 1 அப்ளை பண்ணியது. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா அப்ளை பண்ணிட்டு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருது, 6n கிரேட்டர் தென் 25001. அப்போ என்னுக்கு எந்த மதிப்பு கொடுத்தா எனக்கு கரெக்டுன்னு பார்க்க போகிறேன். இப்போ வந்து தனித்தனியாக செக் பண்ணும், ஆர் நடுக்கு 1 வச்சு எனக்கு எவ்வளோ வரும், 6. ஆர் ஸ்கொயர்னா 36, ஆர் கியூப்னா 216. ஸோ ஒவ்வொரு நம்பரை செக் பண்ணிட்டு வாங்க, 25000 விட எனக்கு எந்த நம்பர் கூட வருதுன்னு பாருங்க, 25001 விட 6 பவர் 3 எவ்வளோ, 216. ஆர் நடுக்கு 4 எவ்வளோ வரும், 1296. அடுத்து ஆர் நடுக்கு 5 எவ்வளோ வரும்னா 7776. ஆர் நடுக்கு எவ்வளோ, 7776. இங்கே எவ்வளோ இருக்கு, 25001 எனக்கு அதிகமாக வரணும். அப்போ ஆர் நடுக்கு 5 போட்டோட எனக்கு எவ்வளோ வருது, 7776 வருது. அப்போ 6 பவர் 6 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 466656 வரும். ஓகேவா, அப்போ 25001 அதிகமாக வருதா, இங்கே எவ்வளோ 6 பவர் 6 எவ்வளோ, 46656. அப்போ எனக்கு என்ன வரும், 6 நடுக்கு 6 தான் வரும், ஏன்னா 6 நடுக்கு 6 மதிப்பு எனக்கு எவ்வளோ, 46656. அப்போ 25001 விட எனக்கு நம்பர் அதிகமாக தான் வருது. ஓகேவா, இப்போ கிரேட்டர் தான் இதான் அதிகமான நம்பர். அப்போ என்ன வருது, 6 நடுக்கு 6. அப்போ என்னோட மதிப்பு எனக்கு என்ன வருது, 6. ஓகேவா, அவ்வளோதான். ஓகேவா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கூட்டி போட்டுருப்பாங்க, அந்த மெத்தடை விட நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் படி போட்டீங்கனாலே போதும், ஆன்சர் கரெக்டாக வரும், மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா, எதை பற்றி யோசிக்க தேவைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள், 6 1/4% சமான பின்ன வடிவத்தில் எழுதுகன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு 6 1/4 சுருக்குவோம், 6 × 24 ஒன்று போட்டுனா 25/4%. இது எப்படி எழுதலாம், 25/4×100. இப்போ அடித்தா 25 25 4 5 100. அப்போ எவ்வளோ வரும், 1/16. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 1/16 முடிச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும், பின்னத்தை என்ன பண்ணோம், சதவீதம்னா கீழே 100 போகணும், அப்போ 400. ஓகேவா, 25 100 அடித்தவ்வளோ வரும், 4 4×16 முடிஞ்சு போச்சு. ஓகே, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாமல் கஷ்டமே இல்லை, அதாவது சதவீதம்னா கீழே 100 போகணும், அவ்வளோதான், அந்த ஒரு மெத்தட் தெரிஞ்சாலே போதும் ஆன்சர் தரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னுங்க, 100 வச்சுக்கலாம். ஓகேவா, எவ்வளோ என்ட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி மைண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா, 100 ரூபான்னு வச்சுக்கிறேன், ஒரு பொருள் 100 ரூபான்னு வச்சுருக்கேன், என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு 25% டிஸ்கவுண்ட்டு தரேன். ஓகேவா, அப்போ 25% எவ்வளோ வரும், 100 ரூபாயில் 25 ரூபா தான் வரும். ஓகே, இப்போ எவ்வளோ வரும், டிஸ்கவுண்ட் போய் எவ்வளோ வரும், 75 ரூபா தான் வரும். ஓகே, இப்போ 75 ரூபா இருக்குது, இப்போ என்ன ஆகலை, எனக்கு பொருள் விற்கலை, அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப டிஸ்கவுண்ட் தருவேன். அப்போ அந்த 75 ரூபா மேலே தான் என்ன பண்ணுவேன், 20% டிஸ்கவுண்ட் தருவேன். அப்போ 75 ரூபாயில் 20% எனக்கு எவ்வளோ வரும், 10% எனக்கு எவ்வளோ, 7.5. அப்போ 20% எவ்வளோ வரும், 15. அப்போ மைனஸ் பண்ணுங்கள், அப்போ எவ்வளோ ஆகும், 60. அப்போ 100 ரூபா உள்ள பொருள் எவ்வளோக்கு நான் விற்கிறேன், 60 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்குங்க, 40% தான் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கும்.
ஸோ நம்ம பார்க்கும்போது எவ்வளவு தெரியும், ஃபர்ஸ்ட்டும் 25% பண்ணிக்காங்க, அடுத்து 20% பண்ணிக்காங்க, அப்போ 45% பண்ணிக்காங்கன்னு நினைப்போம். ஆக்சுவலாக 45% கிடையாது, எவ்வளோ தான் பண்ணிக்காங்க, 40% தான் பண்ணுவாங்க. ஏன்னா 100 ரூபாங்கிறது 100% தானே, ஃபர்ஸ்ட் 25% கம்மி பண்ணால் 75 வருது, அப்போ 75 20% எவ்வளோ 5, அப்போ கழிச்ச எவ்வளோ வரும் 60, அப்போ 100 ரூபாவில் பொருளாக 60 ரூபாய்க்கு தான் விற்கிறார். அப்போ எவ்வளோ தான் குறையுது, 40% தான் எனக்கு குறையுது. அப்போ 40% தான் எனக்கு என்ன பண்ணுறாரு, டிஸ்கவுண்ட் தராரு. இதான் ஒராய் சமான தள்ளுபடி. ஆன்சர் இது லாஸ்ட் ஆன்சர். ஓகேலா, முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, 156 மற்றும் 124க்கு மீச்சிறு பொது மடங்கு காண்க, மீச்சியமா கண்டுபிடிங்க. எல்சியம் இப்ப பாருங்க, 156 124 எதால் அடிக்கலாம், ரெண்டால் அடிப்போம். அடித்தாலும் வரும் 78 இங்க 62. திரும்ப என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிப்போம். அடித்தவங்களும் வரும் 39 இங்க 31. ஓகே, அடுத்து அடிக்க முடியுமா, அடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணும், மொத்தம் பெருக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் பெருக்கினா 4. ஓகே, அடுத்து இங்கே பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் பெருக்கிட்டு அப்புறம் 4 போய்க்கலாம். 39 31. ஸோ 1 வச்சு பிறகுனா அதே தான், 3 9 27 மீதி 2 இப்போ 11. ஓகே, அப்போ 9 இங்கே 10 இங்கே 1 போட்டு 2 இங்கே 1. ஸோ அப்போ 2 4 தானே, இது 4 பெருக்கு, எவ்வளோ வரும், 36 இங்கே 8 4. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 4836 லாஸ்ட் ஆன்சர். நார்மலாக உள்ள மீச்சியமாக அவ்வளோதான்ப்பா. ஃபஸ்ட்டு ரெண்டாவது வகுத்தே, திரும்ப ரெண்டாவது வகுத்தே, 39 39 31 வந்துச்சு, என்னால் வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், மொத்தமாக பெருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், பெரிய ரெண்டு நம்பரை பெருக்கிட்டேன், 39 31 பெருக்க எவ்வளோ வந்துச்சு, 1809 வந்துச்சு. அதோட என்ன பண்ணோம், இந்த 4 பெருக்கணும். அப்போ எவ்வளோ வருது, 4836. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12, ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a + 6 ஆகியவற்றின் மீ போவா ஏ மைனஸ் 2 எனில் மீ போமா காண்க. ஆக்சுவலி என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இரண்டு எண்களின் மீ போவா ஏ மைனஸ் 2, அப்போ மீ போமா எனக்கு என்ன வரும், அது ஏ இன்ட்டு பி சிக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப், எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். அப்போ என்ன பண்ணுவோம், ஏ இன்ட்டு பி ஹச்சிசிஎஃப்ங்கிற வந்தால் வகுத்தல் வந்துடும், இங்கே என்ன இருக்கும், எல்சிஎம். ஓகேவா, அப்போ இங்கே என்ன பண்ணும், இது ரெண்டுமே காரணிப்படுத்தணும். அப்போ காரணிப்படுத்த ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a - 12. இப்போ காரணிப்படுத்தலாம், எப்படி காரணிப்படுத்தணும், பெருக்குனா மைனஸ் 12 வரணும், கூட்டினா ப்ளஸ் 4 வரணும். அப்போ எந்த மாதிரி வைக்கலாம், 6 2 12 அப்படி தான் கரெக்ட் தானே. இப்போ ப்ளஸ் 6 2 ப்ளஸ் 6 - 2. ஓகேவா, 6 - 2 பெருக்குனா மைனஸ் 12, ப்ளஸ் 6 - 2 கூட்டினா ப்ளஸ் 4. அப்போ எனக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 2. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a + 6 அப்போ பெருக்குனா ப்ளஸ் 6 கூட்டினா மைனஸ் 5. அப்போ என்ன வரும், -2 - 3. ஓகே, -2 - 3 பெருக்குனா ப்ளஸ் 6, -2 - 3 கூட்டினா -5. அப்போ a - 2 a - 3. ஸோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இதுக்கான ஆன்சருக்கு எவ்வளோ, a + 6 a - 2. அடுத்து bக்கானதுக்கு என்னது, a - 2 a - 3 டிவைடட் பை hcm மதிப்பெண்ணாது a - 2 ஈக்குவல் டு lcm. இப்போ என்ன பண்ணலாம், a - 2 a - 2 கேன்சல். அப்போ ரிமைனிங் உள்ளது எனக்கு ஆன்சர் அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன வரும், a + 6 a - 2 a - 3. ஸோ எந்த ஆப்ஷனுக்கு பாருங்க, அதான் ஆன்சர். எங்கே இருக்க ஆன்சரு, ஆப்ஷன் ஏலேயே நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி என்ன கான்செப்ட்டு, இரண்டு எண்களும் பெருக்க பலன் எல்சிஎம் கச்சிசிஎம் பெருக்க பலனுக்கு சமம், அந்த கான்செப்ட் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. பட் நம்பரை கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ சமன்பாடு என்ன பண்ணும், காரணிப்படுத்துட்டு அப்படின்னு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 ஆகும். அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை காண்க. ஓகே, என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பச்சை இஷ்டு மஞ்சள் இஷ்டு கருப்பு. ஓகேவா, இதோட விகிதம் எனக்கு என்னது, 4:3:5.
அடுத்து என்ன சொல்றாங்க, கருப்பு பந்தோட எண்ணிக்கை கொடுத்தாச்சு. கருப்பு பந்தோட எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ 40, ஓகேவா? அதாவது 5 பங்கு தான் எனக்கு 40. அப்ப என்ன பண்ணும், 1 பங்கு எனக்கு எவ்வளோ போறோம், 1 பங்கு எவ்வளோ 8, புரியுதுங்களா? அவ்வளவுதானே, 5 பங்கு 40னா 1 பங்கு எனக்கு எவ்வளோ 8, ஓகேவா? இவ மொத்த பந்தோட எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க. அப்ப மொத்த பங்கோட எவ்வளவு வரும் பாருங்க, மொத்த பங்கு 4, 3, 5 கூட்டினவ்வளவு போறோம் 12, எனக்கு 1 பங்கு எவ்வளோ 8, அப்ப 12 பங்கு எனக்கு எவ்வளவு வரும், 12 × 8 96, பாஞ்சது வரும் 96 பந்துகள், ஓகேவா? 5 பங்கு 40னா 1 பங்கு எனக்கு 8, அப்ப மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு இருக்கு, 12 பங்கு இருக்கு, அப்ப 1 பங்கு 8னா 12 பங்கு எனக்கு எவ்வளவு வரும், 96. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையை வைக்கப்பட்ட ₹3000க்கு 2 ஆண்டுகளுக்கு ₹240 தனி வட்டியாக வழங்குகிறது, எனில் அவ் வங்கி வழங்கும் வட்டி வீதத்தை காண்க. ஸோ வட்டி வீதம் தனி வட்டி தானே, ஸோ இப்போ தனி வட்டினா ஃபார்முலா இருந்தாலும் போதும் ஆன்சர் வந்து SHE கோல்ட்டு PNR/100, வட்டி எனக்கு எவ்வளோ 240 ரூபா, அசல் எவ்வளோ 3000 ரூபா, இன்ட்டு எத்தனை வருஷம், 2 வருஷம், வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. இப்போ அடிக்கலாம், 2 0க்கு 2 0, இங்கே 1 0க்கு இந்த 1 0, அடுத்து 1 3 3 8 3 24, 1 2 4 2 8, அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும், 4%, அவ்வளோதான். இதே லேட்டாக போதா, டக்குடன்னு போட்டு நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 4%, ஓகேவா? தனி வட்டி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணி டக்கு அடிச்சு முடிச்சிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பார்த்த ஒரு கொஸ்டின் தான், நம்ம ஸ்டார்டிங்ல இந்த கொஸ்டின் பார்த்துக்கோம், 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டினும், அந்த 3 கொஸ்டின் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும். ஒரு வகையான பாக்டீரியா 1வது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சு, 10,000 இருந்தது, எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை காணும். ஓகே, இப்போ தொடக்கத்தில் எவ்வளோ இருக்கு, 10,000. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் என்ன ஆகுது, 5% வளர்ச்சி ஆகுது. அப்ப இந்த 10,000 5% எவ்வளவு பாருங்க, 10,000 10% 1,000 ரூபாய், 10% 1,000, அப்ப 5% வரும் 500. அப்ப என்ன பண்ணும், வளர்ச்சி தானே சொல்றாங்க, அப்ப வளர்ச்சி என்ன பண்ணும், பிளஸ் பண்ணும், அப்ப எவ்வளவு வரும், 10,500. அடுத்து என்ன சொல்றாங்க, 8% வளர்ச்சி குன்றின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு இந்த 10,500 1% எவ்வளவு வரும், 105. அப்போ 1% 105னா 8% எவ்வளோ வரும், 840, எவ்வளோ வரும், 840. இப்போ அதை படிக்கலாம், இங்கே என்ன பண்ணோம், வளர்ச்சி குன்றினால கழிக்கிறோம், அப்போ எவ்வளோ வரும், 0. அடுத்து இங்கே 14 போச்சுன்னா 6, இங்கே 4 தானே இருக்கும், அப்போ 14, 8 போச்சுன்னா 6, மீதி இங்கே 9. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணும், 3வது மணி நேரம் ஆகுது, 10% வளர்ச்சி தான் அடிக்குது, அப்போ 10% எவ்வளோ வரும், 966. சும்மா கூட்டுங்க, 6, 12 × 1, 16 × 1, 10,626. ஸோ ஆன்சர் எது, ஆப்ஷன் லாஸ்ட். ஸோ ஒன்றுமே பண்ணல, தொடக்கத்தில் 10,000 இருந்துச்சு, ஃபஸ்ட்டு மணி நேரம் 5% வளர்ச்சி சொன்னாங்க, அப்போ 5% எனக்கு 500, அப்போ வளர்ச்சினால கூட்டிக்கிட்டேன், அப்போ 10,500. அப்போ 10,500 அடுத்த வருஷம் எனக்கு என்னது, 8% வளர்ச்சி குன்றுது. அப்போ என்ன பண்ணுறோம், 8% கண்டுபிடிக்கிறோம். இப்போ 10,500 8% வரும், 840 வரும், ஓகேங்களா? அப்போ 840 என்ன பண்ணுவோம், வளர்ச்சி குன்றியுது அப்படின்னு சொல்ல கழிக்கிறோம், கழிச்சல் வருது 9,660. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10% வளர்ச்சின்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுறோம், 10% கண்டுபிடிச்சா 966 ப்ளஸ் பண்ணுறோம், இப்போ எவ்வளோ வருது, 10,626. ஓகே, இதுவும் ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான், ரிப்பீட்டாக கேட்டேன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாய் உயரம், சரி சாய் உயரல சாய் உயரம் என்ன வரும், சாய் உயரம் என்ன வரும், ஓகேங்களா? இப்ப பாருங்க, கூம்பின் சாய் உயரம் கேட்டிருக்காங்க, என்ன கொடுக்குறா, மொத்த புறப்பரப்பு கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப கூம்புக்கு மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். ஓகே, கூம்பின் மொத்த பரப்பு எனக்கு எவ்வளோ, 704, பையோட மதிப்பு 22/7, ஆரத்தின் மதிப்பு 7, ராக்கெட் எல் மதிப்பு எனக்கு தெரியாது, ப்ளஸ் ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ, 7. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்,
அப்படி அடிக்கலாமா? இந்த ஏழு கேள்வி கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்க, 11டா 22, இங்க அடிச்சோம்னா 3 5 2, ஒவ்வொரு 11டா 11, இங்க அடிச்சாலும் வரும் 3 2 32. ஓகே, அப்ப எவ்வளவு வருதுங்க? 32. இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? எல் பிளஸ் 7. இந்த பிளஸ் 7 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 7 ஆயிருமா? அப்ப 32 - 7 எல். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 25. அப்ப எல் நினைக்கிறாரு சாய் உயரம். அப்ப ஆன்சர் வருது 25 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளவுதான். கூம்பின் மொத்த பரப்பு ஃபார்முலா பை ஆர் எல் பிளஸ் ஆர். அப்ப மொத்த பரப்பு 704, பை மதிப்பு 22/7, ஆரத்தின் மதிப்பு 7, எல் மதிப்பு எனக்கு தெரியாது, ஆர் மதிப்பு 7. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 7 கேன்சல் பண்ணோம். அடுத்து 22 74 அடிச்சாங்க வருது, 32 வருது. ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருந்துச்சு? எல் பிளஸ் 7 தான் இருந்துச்சு. ஓகே, 7 கிட்ட வச்சுனா -7. அப்போ 32 7 போச்சுன்னா 25. அப்போ எல் மதிப்பு 25. நெக்ஸ்ட் கொஸ்டின், 12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பு காண்க. என்னக்குறாங்க? கனசதுரத்தின் பக்க பரப்பு. கனசதுரத்தோட பக்க பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா 4a². ஓகேவா? அப்போ 4 × பக்கத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 12 12 ஸ்கொயர். அப்போ 4 × 12 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 144. அப்போ 144 × 4 எவ்வளோ வரும்? இங்கே பேருக்கலாம் 16, இங்கே 1, 16 1 17, மீது 1 5. அப்போ ஆன்சர் வரும் 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா. பொறுமையாக ஆன்சர் பண்ணால் போதும். பக்க பரப்புனா 4a², மொத்த பரப்புனா என்னது? 6a². கனசதுரத்தின் கனவுனா a³. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கழித்தல்குரிய பெருக்கலாகவும் பெருக்கல்குரிய கூட்டலாகவும் கூட்டல்குரிய வகுத்தலாகவும் வகுத்தல்குரிய கழித்தலாகவும் கொண்டால் மதிப்பு காண். ஓகே, இங்கே என்ன கொடுத்துறாங்க? 14 கழித்தல் என்ன சொல்றாங்க? பெருக்கல். 10 பெருக்கல் என்ன சொல்றாங்க? கூட்டல். 4 வகுத்தல் என்ன சொல்றாங்க? கழித்தல். 16 கூட்டல் என்ன சொல்றாங்க? வகுத்தல். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வகுக்கணும். 16 - 8 எவ்வளோ போகிறோம்? 2. அடுத்து பெருக்கணும். 14 10 பெருக்கணும், 140. ஸோ மீது உள்ளது அப்படி இருக்கு, பிளஸ் 4 இங்கே மைனஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டையுமே கூட்டுவோம். கூட்டினால வரும் 144 - 2. அப்போ ஆன்சர் வரும் 142. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகே, புரியுதுங்களா? அவ்வளோதான் முடிஞ்சோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு குறிட்டுலாம் மாற்றினேன். மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வகுத்தேன், 16 - 8 = 2. 14 × 10 140. நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் 4, பின்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ ரெண்டு மதிப்பு ஃபஸ்ட் என்ன பண்ண? கூட்டினா 144, பின்னாடி ஒரு 2 இருக்கு, கழிச்சா 142. ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்திலுக்குன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா பகடையை பொறுத்தவரை நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க? கலர்ஸ் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, பகடையை பொறுத்த அளவுக்கு 2 பகடையை நீங்கள் எடுக்கணும். 2 பகடை எடுக்கணும். அந்த 2 பகடை எப்படி இருக்கும்னா, ஒன்று மட்டும்தான் எனக்கு பொதுவானதாக இருக்கணும். ஒன்று மட்டும்தான் எனக்கு என்னது? பொதுவானதாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும்னா, நான் அனைத்துக்குமே என்ன கண்டுபிடிக்க முடியும்? எதிர் பக்கம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 2 பகடை எடுக்கிறீங்க, அந்த 2 பகடை எனக்கு எப்போ இருக்கணும்? ஒன்று மட்டும்தான் எனக்கு பொதுவாக இருக்கணும். அதாவது ஒன்று என்னது? ஏதாவது ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு எழுத்தாக இருக்கலாம், உள்ள ஒரு வார்த்தையை கூட இருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் பொதுவாக இருக்கணும். அப்போ அந்த ஒன்று மட்டும்தான் பொதுவாக இருந்துச்சு, அப்புறம் என்ன பண்ணலாம்? நான் அனைத்துக்குமே என்ன பண்ணுவேன்? அப்போசிட் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அதுபடி பார்த்தா நீங்கள் எந்த பகடி எது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பகடியும் 4வது பகடியும் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பகுதியில் என்ன இருக்குது? சிவப்பு, பச்சை, நீலம். இங்கே என்ன இருக்குது? மஞ்சள், ஊதா, பச்சை. ஓகேவா? அப்போ பச்சை மட்டும்தான் இங்கே ரெண்டுலையும் என்ன இருக்குது? ஒன்று மட்டும் தானே பொதுவாக இருக்குது, வேறு எந்த கிழமை ரிப்பீட் ஆகிருக்காது. பாருங்கள், பச்சை மட்டும்தான் பொதுவாக இருக்குது. இப்போ ஒன்று தான் பொதுவாக இருந்துச்சு, அப்புறம் என்ன பண்ணலாம்? நான் அனைத்தையுமே ஆப்போசிட் கண்டுபிடிப்பேன். இப்போ பாருங்கள், பச்சையில் அப்படியே கிளாக் வைஸில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு பச்சை, அடுத்து நீலம், அடுத்து சிகப்பு. ஸோ அதே மாதிரி இங்கே பச்சையிலேருந்து அப்படியே கிளாக் வைஸில் பச்சை, மஞ்சள், ஊதா. ஓகேவா? ஸோ ஓகேவா, இங்கே ரெண்டு இடத்துல பச்சை வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பச்சையை அடிச்சுட்டு வேறு எந்த கலர் வராமல் இருக்கோ அந்த கலர் எழுதுங்க. வேறு எந்த கலர் வராமல் இருக்குது? ஆரஞ்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சிகப்புக்கு ஆப்போசிட் ஊதா, ஊதாக்கு ஆப்போசிட் சிகப்பு, நீலத்துக்கு ஆப்போசிட் மஞ்சள், மஞ்சளுக்கு ஆப்போசிட் நீலம், பச்சைக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் பச்சை. நம்ம கொஸ்டின் கேட்டாங்க நீலத்துக்கு எதிரே, நீலத்துக்கு அப்போ எதிரே எது போகிறோம்? மஞ்சள். முடிஞ்சு.
ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், கூடுதல் காண்க. 2, 4, 6 அப் டு இது வரைக்கும் 80. இது என்ன பக்கம்? இது இரட்டை படை எண்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இரட்டை படை எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப இரட்டை படை எண்கள்ல கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n into n plus 1, அவ்வளவுதான். ஓகே, அப்ப என்ன என்ன உறுப்போட எண்ணிக்கை, லாஸ்ட் நம்பர் எண்ணு கிடையாது, உறுப்போட எண்ணிக்கை தான் பார்க்கணும். ஓகேவா? அப்ப 2 to 80 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் எனக்கு இருக்கும்? 40 உறுப்பு தான் இருக்கும். ஏன்னா 1 to 80 வரைக்கும் 80 நம்பர் இருக்கும். அந்த 80 நம்பர்ல 40 ஒற்றைப்படை, 40 இரட்டைப்படை. ஓகேவா? அப்ப எனக்கு என்னோட மதிப்பு எவ்வளவுதான் இருக்கு? 40 × 41. அப்ப 40 × 41 எனக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 1640. சோ அவ்வளவுதான் ஆன்சர், இது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ அப்ப 80ங்கிறது என்னோட மதிப்பு கிடையாது. என்னன்னா என்ன பாத்தீங்கன்னா உறுப்புகள் எண்ணிக்கை தான் எனக்கு எண். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 1 to 80 வரைக்கும் 80 நம்பர் இருக்கும். அந்த 80 நம்பர்ல 40 ஒற்றைப்படை, 40 இரட்டைப்படை. அப்ப எனக்கு 40 இரட்டைப்படை இல்ல இருக்கு. அப்ப என்னோட மதிப்பு இங்க 40, அடுத்த நம்பர் 41, ரெண்டே பிறந்தாலும் வரும் 1640. முடிஞ்சு, ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம்ப்பா, டை வேஸ்டே அவர். ஓகேவா? சோ கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிருக்கோம் நினைக்கிறோம். சோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. சிவனரும் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. ஸோ அதே மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கு நிறைய பேர். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க, மறக்காம லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.